திருக்குறள் அதிகாரம் தொண்ணூற்றி ஆறு நட்பாராய்தல் குரல் இப்பிறந்தார் கண்ணல்லதில்லை இயல்பாகச் செப்பமும் நானும் ஒருங்கு குரல் விளக்கம் நடுநிலை தவறாத பண்பும் ஆரவாரமற்ற அடக்க உணர்வும் கொண்டவர்களை அல்லாமல் மற்றவர்களை உயர்ந்த குடியில் பிறந்தவர்களாக கருத முடியாது குரல் இர்பிறந்தார் கண்ணல்லதில்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு குரல் ஒழுக்கமும் வாய்மையும் நானும் குடி பிறந்தார் குரல் விளக்கம் ஒழுக்கம் வாய்மை மானம் நிலை தவறி நடக்காதவர்களே உயர்ந்த குடியில் பிறந்தவர்களாக கருதப்படுவார்கள் குரல் ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார் குரல் நகை ஈகை இகழாமை நான்கும் வகையென்ப வாய்மை குடிக்கு குரல் விளக்கம் முகமலர்ச்சி ஈகை குணம் இனிய சொல் பிறரை இகழாத பண்பாடு ஆகிய நான்கு சிறப்புகளும் உள்ளவர்களையே வாய்மையுள்ள குடிமக்கள் என்று வகைப்படுத்த முடியும் குரல் நக ஈகை அன்சொல் இகழாமை நான்கும் வகையென்ப வாய்மை குடிக்கு குரல் அடுக்கிய கோடி பெரினும் குடி பிறந்தார் குன்றுவ கோடியாக செல்வத்தை பெற்றாலும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் தம் குடும்ப பெருமை குறைவதற்கான செயல்களை செய்ய மாட்டார் குரல் அடுக்கிய கோடி பெரினும் குடிபிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் குரல் வழங்குவதுள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலை பிரித்தல் இன்று குரல் விளக்கம் பழம் பெருமை வாய்ந்த குடியில் பிறந்தவர்கள் வறுமையால் தாக்குண்ட போதிலும் பிறருக்கு வழங்கும் பண்பை இழக்க மாட்டார்கள் குரல் வழங்குவதுள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலை பிரிதல் என்று குரல் சலம் பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குளம் பற்றி வாழ்த்தும் என்பார் குரல் விளக்கம் மாசற்ற பண்புடன் வாழ்வதாக கருதி கொண்டிருப்பவர்கள் வஞ்சக நினைவுடன் தகாத காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் குரல் சலம் பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குளம் பற்றி வாழ்வதும் என்பார் குரல் குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கன் மறுபோல் உயர்ந்து குரல் விளக்கம் பிறந்த குடிக்கு பெருமை உள்ள சிறிய குறைகள் ஒளிவு மறைவு ஏதுமின்றி வானத்து நிலவில் உள்ள குறை போல வெளிப்படையாக தெரியக்கூடியதாகும் குரல் குடி பிறந்தார் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து குரல் நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் என்னதான் அழகும் புகழும் உடையவனாக இருந்தாலும் அன்பு எனும் ஒரு பண்பு இல்லாதவனாக இருந்தால் அவன் பிறந்த குலத்தையே சந்தேகிக்க வேண்டிய நிலை ஏற்படும் குரல் நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குளத்தின் கண் ஐயப்படும் பார்த்தாலே அது எந்த நிலத்தில் விளைந்தது என்று அறிந்து கொள்ளலாம் அதே போல் ஒருவரின் வாய்ச்சொல்லை கேட்டே அவர் எத்தகைய குடியில் பிறந்தவர் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் குரல் நிலத்திற்கிடந்தமை கால் காட்டும் குளத்தில் குலத்தில் வாய் சொல் குரல் நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு குரல் விளக்கம் தகாத செயல் புரிந்திட அஞ்சி நாணுவதும் எல்லோரிடமும் ஆணவமின்றி பணிவுடன் நடந்து கொள்வதும் ஒருவரின் நலத்தையும் அவர் பிறந்த குலத்தையும் உயர்த்தக்கூடியவைகள் ஆகும் குரல் நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு